பறவை மாடு திருடப்பட்டால் 1 மில்லியன் அபராதத்துடன் ஓராண்டு கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கப்பட உள்ளது. கால்நடை திருட்டுக்கான அபராதம் 1 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அபராத தொகையை அதிகரிக்கவும் விலங்குகள் நல சட்டத்தில் திருத்தம் செய்யவும் கால்நடை மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நாடளாவிய ரீதியில் தற்போது கறவை மாடுகள் திருடப்படுவது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதைய விலங்குகள் நல சட்டத்தின் கீழ் மாடு திருடுபவர்களுக்கான அதிகபட்ச அபராதம் 50,000 ரூபாய் என்றும் அந்த குற்றத்திற்கான சிறை தண்டனை எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை கருத்திற்கொண்டு பசுத்திருட்டுக்கான தண்டப்பணத்தை 10 லட்சம் ரூபாயால் அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் விலங்குகள் நல சட்டத்தில் குறைந்தபட்சம் 1 வருட சிறை தண்டனை அல்லது கடின உழைப்பு வழங்குவதற்கான சரத்துக்களை உள்ளடக்கி திருத்தம் செய்யுமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கால்நடை அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஏற்பட்ட இடியாப்ப பிரச்சனையினால 20 லட்சத்தை கணவர் ஒருத்தர் இழந்திருக்காரு. குடும்பம் ஒன்றுல இடியாப்பத்தினால ஏற்பட்ட சிக்கல் காரணமா மனைவிக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டிய நிலை ஒரு கணவருக்கு ஏற்பட்டிருக்கு. சென்னையை சேர்ந்த தம்பதியினருக்கு கணவரோட குடிப்பழக்கத்தினால அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒரு நாள் மனைவி கிட்ட இடியாப்பம் செய்து தரும்படி கணவர் கேட்டிருக்காரு. ஆனா வீட்டுல இடியாப்பம் செய்யும் சூழல் இல்ல, அதனால இடியாப்பம் செய்ய முடியாது சொல்லி மனைவி சொல்லிருக்காங்க. இதனால கோபமடைந்த கணவர் மனைவிய அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா மனைவி வந்து போலீஸ் நிலையத்துல புகார் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துலதான் நடந்து வந்திருக்கு. வழக்கு விசாரணையில திருமணம் முடித்த காலத்தில இருந்தே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தான் துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் அந்த மனைவி தெரிவித்திருக்காங்க. குறிப்பா 2018 ஆம் ஆண்டு தன்னோட கணவரோட பர்த்டேக்காக அவங்க ஒரு கப்ப கிப்டா கொடுத்திருக்காங்க. அந்த கப்ப தன்னோட கணவர் வந்து சிகரெட் சாம்பல் கொட்டும் குவளையா பயன்படுத்தி இருந்தது தன்னை ரொம்பவுமே உணர்வு பூர்வமா புண்படுத்துச்சுன்னு சொல்லி நீதிமன்றத்துல கூறியிருக்காங்க. மனைவியோட குற்றச்சாட்டு மறுத்த கணவர் தன்னோட மனைவி தனக்கு வீட்டுல உணவு சமைத்து தர மாட்டாங்க, இதனால அடிக்கடி வெளியே சாப்பிடுறதாகவும் கூறியிருக்காரு. மேலும் அடிக்கடி தன்னோட மனைவி தற்கொலை செய்து கொள்வே அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறதாகவும் அவர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. இந்த வழக்க தீவிரமா விசாரித்த நீதிபதி தனது பொருளாதார நிலைய மறைத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து உணர்வு ரீதியா துன்புறுத்தி குடும்ப வன்முறைக்கு ஆளாக்கியதுக்காக மனைவிக்கு இழப்பீடா 20 லட்சம் வழங்கும்படி உத்தரவிட்டிருக்காரு.